அப்படி நம்ம பார்த்தோம்னா, அதாவது இன்னைக்கு வந்து டாபிக்லாம் இல்லை, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பூயா M1 பைக் தான் வந்து இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். அதனால வந்து எப்படி இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோ. ஓகே காய்ஸ், இப்போ வாங்க வந்து நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் பிரிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எதிர்த்து பார்க்குறேன், பாருங்க 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 என்ன கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கே தெரியல. என்ன இது, ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பூயா 6 ஸ்டிக்கர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்க மைக் வந்து விட்டது. அதுக்கு உள்ள ஏதோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு மைக் பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளோட பூயா மைக்கு. பார்த்துக்கோங்க, இப்போதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி கற்றுக்க போகிறேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. இது வந்து காலரில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இதை பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்கு. அதுக்கு இதில் வந்து சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ வந்து இந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று செட் பண்ணோம், அது வந்து இதில் இருக்குது. அதை வந்து நம்ம பிரித்து எடுத்து செட் பண்ணிடலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கடைசியாக எடுத்தாச்சு, உள்ளேருந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளோட மைக் வந்து நம்ம இங்கே இருக்குது. இப்போ வந்து இதில் அந்த இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணுறதா இப்போ நம்மளோட வேலை. பாருங்க, நான் வந்து இதை ஜாயின் பண்ண போகிறேன். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இந்த இதில் இருக்க ஓட்டை. நான் அப்படியே இந்த உள்ளே வச்சு சொல்லணும். பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் வந்து இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து எக்கோ அதெல்லாம் இந்த மைக்கில் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேமராஸ் ஆஃப், அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மைக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இதில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு ரிவ்யூ போடுவேன். அதுக்கப்புறமே இதில் வந்து ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மாதிரி நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த மைக்கோட விலை வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதே எவ்வளோ வந்து பார்த்தோன்னா வந்து 730 ருபீஸு. பார்த்துக்கோங்க, நான் ட்ரைபாடும் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ ட்ரைபாடில் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காலரில் இப்படி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது காய்ஸ். அதுக்கப்புறமே இதில் வந்து இன்னொரு மெயின் ஃபியூச்சர் இருக்குது. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது இதில் வந்து நம்ம இதை வந்து நம்ம கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இங்கே கழட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு செல்லு வந்து போட மாதிரி இருக்கும். அதை வந்து எதுக்கு வந்து நம்ம செல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அதாவது இப்போ வந்து நம்ம இந்த கேமராலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம செல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நானும் ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு இந்த இதில் வந்து செல்லு போட தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் கேமராவும் ஃபோனும் மாற்றி மாற்றி ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து செல் போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் யூஸ் தான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஆனால் செல் போடுறதுனால அது வேஸ்ட்டு தான். நீங்கள் போடாமல் இருந்துக்கலாம். அதுக்கப்புறமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு காமிக்கிறேன். அது ஏற்கனவே காமிச்சிட்டேன். அதோட ஃபியூச்சர் மட்டும் என்ன அப்படின்னு நான் இப்போ வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இதுதான் காய்ஸ். அதாவது இதை வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பெரிய மைக்கெலாம் வந்து நம்ம இதை இதை இந்த மாதிரி தான் இந்த பின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த வேறு ஏதாவது இந்த ரேடியோ பாக்ஸ் அது மாதிரி நிறைய பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பின்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து அதில் இன்செர்ட் பண்ணி மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது கேமரா கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து கேமரா ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ வந்து நம்ம கேமரானால் இப்போ வந்து நம்ம கேமராவில் வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் செட் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே காய்ஸ், பை பை.